நம் மதுரம் நேயர்களுக்கு வணக்கம். ஹிந்தியில் பஜனை எழுதியிருக்கக்கூடிய வட இந்திய கவிகளுடைய பஜனைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் பொதுவாக நம்மளுடைய தென்னிந்திய கச்சேரி சர்க்கிள்ஸில் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியவை துளசிதாஸ், சந்த் சூர்தாஸ், மீராபாயி, கபீர்தாசர், இது அந்த மாதிரி பஜனைகள் மாத்திரம்தான். ஆனால் நான் வட இந்தியாவில் வாழ்ந்த பொழுது அங்கே வந்து முக்கியமாக இந்த தொகுப்புகளை வந்து பிரசுரிப்பவர்கள் ஹாத்ரஸ் பிரஸ் என்று சொல்வார்கள், கீதா பிரஸ், ஹாத்ரஸ் என்று சொல்லி சொல்வார்கள். மிகவும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு பிரஸ் இது. அவர்களிடம் போய் அவங்களுடைய அந்த பஜனை புத்தகங்களெல்லாம் கலெக்ட் பண்ணபோது பல ரொம்ப அற்புதமான பஜனைகள், கவிகள் எழுதிய பஜனைகள் பிரபலமாகாமல் இருப்பதை பார்த்து அந்த சில பஜனைகளை நான் வந்து டியூன் பண்ணி இசை அமைத்து அதை பாடினேன். அதை வந்து வானொலியிலும் நான் பல காலம் இந்த பஜனைகளை பாடியிருக்கின்றேன். இந்த பகுதிகளில் நான் வந்து அந்த சில பஜனைகளை பகிர்ந்து கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு கவி, நாம் இப்போ வந்து ரொம்ப கேள்விப்படாத ஒருவர், தாது தயாள் என்று அவருடைய பெயர். இந்த பாடலில் அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். சங்கு ந சாடோ மேரா பாவன பீவோ மே பலி ஜீவன ஜீவ. அதில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார், நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக உனக்கு அர்ப்பணித்து விட்டேன், அதனால் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, என்னோட ஃப்ரெண்டாக இரு, என்னுடைய தோழனாக இரு, என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிறார். சரண துமாரி அந்தரி
சரணத்துவாரி அந்தரிய பாச சரணத்துவாரி அந்தரிவாச சரண கமலதா தேஹு நிவாச சரண கமலதா தேஹு நிவாச பாவனி தேரே. All right.